بسم الله الرحمن الرحيم சரி அத என்னன்னு சொன்னா ஒரு நாள் எத்திகாஃப் ஒரு மணி நேரம் எத்திகாஃப் அப்படிதானே அதான் ஒரு கேள்வி அது எப்படி மார்க்கத்தில் ஓகே அப்படின்னு சொல்கிறது எத்திகாஃப் என்றால் என்ன தெரியுமா நம்ம வந்து உலக அதாவது எத்திகாஃபுக்குரிய சட்டம் பள்ளியில் இருக்கணும் முதலாவது விஷயம் பள்ளியில் தான் எத்திகாஃப் இருக்கணும் வேறு இடங்கள் எல்லாம் என்னது நான் ஒரு வீட்டில் போய் எத்திகாஃப் இருக்க போகிறேன்னு என்ன செய்யலாது எத்திகாஃப்ன்ற ஒரு சிலாத்தில் இல்லை பள்ளியில் மட்டும்தான் எத்திகாஃப் ஒன்று இரண்டாவது எத்திகாஃப் இருக்கிற நேரத்தில் உலக விஷயங்கள் சில விஷயங்கள் நம்ம தவிர்த்து கொள்ளணும் குடும்ப கணவன் மனைவி உறவு தவிர்த்து கொள்வது குடும்ப உறவு சொல்கிறேன் அதை தவிர்த்து கொள்வது அதே போல் அடிக்கடி தேவையில்லாமல் வெளியே போகிறத தவிர்த்து கொள்வது தேவையற்ற உலக விஷயங்களை நம்ம சம்மந்தப்படுறத தவிர்த்து கொள்வது இபாதத்துகளில் அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு கொள்வது தான் இருக்கணும் விளங்கிட்டா இப்போ வெளியே போகிறத தவிர்த்து கொள்வதுனா இன்னொன்று மூணு புரிஞ்சுக்கொள்ளணும் பள்ளிக்குள்ளே என்ன செஞ்சிடணும் முக்கியமான தொலை தொடர்பு இதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும் விளங்குகிறேன் அங்கே போய் வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்கீங்க வெளியே போகாமல் உள்ளே எழுதிக்கலாம் இன்றைக்குள்ள பிரச்சனையை சொல்ல வரேன் சரியா அத்தனை உலக விஷயம் அதில் என்ன செய்யும் இருக்கும் பள்ளியில் ஒதுங்குறது எதுக்கு தெரியுமா தொழுகிறதுக்கு இபாதத் செய்கிறதுக்கு அங்கே குர்ஆன் ஓதுறதுக்கு அதுக்காக வேண்டி அப்போ அதை விட்டு போட்டு அதில் இருக்கிறன்றது என்னது பிரயோசனம் இல்லை இப்படி இதுதான் எத்திகாஃப் இந்த எத்திகாஃபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் புதுசாக அறிமுகப்படுத்தினாங்கன்றதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எத்திகாஃபுக்கான வழிமுறைகளை சொல்லி தந்தார்கள் அதுக்கு ஒரு நெறிமுறைகளை சொல்லி தந்தார்கள் அது ஒரு இபாதத்தாக ஆரம்ப காலத்திலிருந்து என்ன செய்கிறது கணப்பிடப்பட்டு வருகிறது ஜாஹிலிய மக்கள்கிட்ட இருந்தது ஹுனைன் யுத்தம் அல்லது மக்கா ஹுனைன் யுத்தம் முடிஞ்ச உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க ரசூலுல்லாஹி வந்து அல்லாஹ்வின் தூதரே ஜாகிலிய காலத்தில் பள்ளியில் ஒரு நாள் எத்திகாஃப் இருக்கணும்னு மட்டும் நான் நியத்து வச்சுருந்தேன் நாங்கள் எப்படி சொன்னாங்க பள்ளியில் ஒரு நாள் எத்திகாஃப் இருக்கணும் அப்படின்னு நான் நியத்து வச்சுருந்தேன் நேர்ச்சி வச்சுருந்தேன் இருந்துடவான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி சொன்னேன் அவுஃபி பினத்ரிக் உங்களுடைய நேர்ச்சியை நிறைவேற்றுங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹி உங்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுங்க அப்படின்னு என்ன அந்த ஒரு நாள் எத்திகாஃபை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அப்படி என்றால் ஒருவர் இபாதத்துக்காக நான் ஒரு நாள் பள்ளியில் முழுமையாக என்ன செய்ய போகிறேன் நான் தங்கி இருக்க போகிறேன் அந்த மாதிரி எத்திகாஃபுடைய நியத்தோடு இருக்க போகிறேன்னு ஒருவர் நினைச்சார்னா எந்த தவறும் இல்லை என்பதற்கு இந்த எப்போ நடக்குது ஹுனைன் யுத்தத்தில் வச்சு நடக்குது சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஒரு நாள் ஒருவர் எத்திகாஃப் இருக்கணும்னு நினைச்சார்னா தவறு கிடையாது இப்போ என்ன சம்பந்தம்னா ரமலானுடைய எத்திகாஃப் ரமலானிலே நாம் செய்யக்கூடிய எத்திகாஃப் இருக்கிறது இந்த ரமலானுடைய எத்திகாஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப பத்தில் இருந்தாங்க புறவு நடுப்பத்துக்கு மாற்றினாங்க புறவு கடைசியாக இறுதி பத்தில் ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க தொடர்ந்து எத்திகாஃப் இருக்க ஆரம்பித்தாங்க அப்போ இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் ஒரு வழிமுறை எங்களை காட்டுறாங்க எனவே ரமலானுடைய அந்த எத்திகாஃப் என்கின்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் இறுதி பத்து நாளை பொறுத்த வரைக்கும் ஒருவர் இறுதி பத்து நாள் முழுமையாக என்ன செய்யணும் எத்திகாஃப் இருக்கணும் பொதுவாக எத்திகாஃப் நம்ம எப்போ என்ன செய்யலாம் இருக்கலாம் அது வேறு ஆனால் ரமலானுடைய எத்திகாஃபை பொறுத்தவரையில் பத்து நாளை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க எங்களுக்கு வழிமுறையாக காட்டி தருகிறார்கள் எனவே ரமலானில் ஒருவர் எத்திகாஃப் இருக்கணும்னு நினைக்கிறாரண்டா அவருடைய நியத்தில் எது வந்துடணும் நான் வந்து 21 இருந்து என்ன செஞ்சிருவேன் அதை முழுமையாக பள்ளியில் தான் என்ன செய்வேன் இருப்பேன் என்ற எத்திகாஃபோடு தான் பள்ளிக்குள்ளே அவர் போகணும் ரெண்டு நாளில் வந்துடுவோம் அப்படின்னு போகக்கூடாது அஞ்சு நாளில் வந்துடுவோம் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது ஆனால் 9 பத்து நாளில் போகணும்னு போனவருக்கு 5 நாள்லேயோ 4 நாள்லேயோ அதை கலைத்து விட்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் தவறு கிடையாது அப்படி விட்டுட்டு வருவது என்னது தவறு கிடையாது ஆனால் போகிற நேரத்தில் விட்டு வரணும் ஐடியாவோடு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது போகிற நேரத்திலேயே அந்த இந்த விட்டுட்டு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த போக்கோடு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் எத்திகாஃப் இருக்கணும் என்று பொதுவாக இருப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை அதுதான் அதுலேயே அடங்குது அந்த ஒரு நாள் என்ற அம்சத்திலேயே நாம் ஒரு என்னது இன்றைக்கு அரைநாள் அதில் தான் இருக்கணும் அல்லது என்னது ஒரு மணி நேரம் நம்ம பள்ளியில் அப்படி தான் இருக்கணும் ஆனால் ஒரு மணி நேரம் எத்திகாஃப் அப்படின்றது வந்து அவர் எத்திகாஃப் மாதிரி எனக்கு விளங்கலை ஆனால் ஹதீத்துடைய வார்த்தையில் வந்து டைம் வகுக்கப்படலை நம்ம எப்படியும் இருக்கலாம் ஒரு மணி நேரம் எத்திகாஃப்ன்ற எத்திகாஃப் ஆனால் பல பள்ளிகளில் போட்டிருப்பாங்க பள்ளிக்குள்ள நுழைபவரே எத்திகாஃப் நியத்தோடு என்ன செய்யுங்க நுழைங்க அப்படின்னு போட்டிருப்பார்கள் அதனால் அது தடை இல்லை அதில் வந்து என்ன செய்கிற தடை இல்லை ஆனால் அது ஒரு எத்திகாஃப் அல்ல ஒரு மணி நேரம் என்று நம்ம என்னதை பெருசாக கட்டுப்படுத்திக்க போகிறோம் அதில் ஒன்றும் இல்லை ஒரு நாள் என்றால் அது ஒரு நியாயம் என்று சொல்லலாம் ஆக குறைஞ்சது ஒரு நாள் என்பதை ஒரு எத்திகாஃபுக்குரிய ஒரு நல்ல வடிவம் என்ன செய்யுது அதில் இருக்குது எப்படி இல்லை அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா இப்போ எத்திகாஃப் ஓகே உலகத்து விஷயத்தோடு சம்மந்தமாக இருக்கக்கூடாது ஓகே டியூட்டிக்கு போகிறது நைட்டுக்கு வந்து என்ன செய்யறது எத்திகாஃப் இருக்குது சரியாண்டு இல்லை அது எத்திகாஃப் அல்ல அவருக்கு எத்திகாஃப் இருக்கே இயலாது
அப்போ அவருக்கு அது குற்றமெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவர் தவிர்த்து கொள்ளலாம். எத்திக்காஃபண்டா இதுதான், எத்திக்காஃபண்டு சொல்கிறது நம்ம அங்கே வந்து என்ன செஞ்சுருவோம், அதாவது அவன் பத்து நாள் இருக்கிறது அப்படின்ற நியத்தோடு, அல்லது நம்மளாம் நல்லாத காலங்களில் இருந்து ஒரு நாள் இருக்கிற நியத்தோடு முழுமையாக என்ன செஞ்சுருவோம், அதுக்குள்ளே இருந்துடணும். வேலையை பார்த்துட்டு வர்றது அப்படி இப்படின்னா அது பிழை. இப்போ உதாரணம் அது எப்படி பிள்ளை நான் சொல்கிறேங்க, வலா அதாவது வலா துபா சிறு ஹுன்ன அந்தும் ஆக்கி ஃபுன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளியில் ஏத்திக்காஃப் இருக்கிற நிலையில் மனைவியோடு உறவு கொள்ளக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ ஏத்திக்காஃபுடைய நோக்கமே அங்கே இருக்கிறது தான், டியூட்டிக்கு போய் வர வரைக்கும் இந்த சட்டம் போட இயலாது, ஏழ்மா இயலாது. அப்போ அந்த ஏத்திக்காஃபுடைய சட்டம் என்ன செஞ்சிருது, அங்கே வந்து பிழைத்து போவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம், அதனால் அது தவறு. எப்படி அதாவது எத்திக்காஃப் வைப்பதற்கு தனியான ஏதாவது துவா உண்டா, எந்த துவாவும் இல்லை, எத்திக்காஃப் வைப்பதற்கு எந்த துவாவும் இல்லை என்பதுதான் நம் அது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக எத்திக்காஃபுக்கான தனியான எந்த ஒரு துவாவும் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதுதான் சரியானது.